வாழ்க்கை. வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எந்த விதமான பிடிமானம் இல்லாத போது அந்த வாழ்க்கையை இழுத்து பிடிச்சு என்ன பிரயோஜனம்? அதனால தான் இந்த முடிவு. ஏய், யாருடா நீ? கதவை தர. கதவெல்லாம் திறக்க முடியாது. எல்லாத்தையும் கூப்பிட்டா? சே, தலை எழுத்து. பைத்தியமா, நீ சாவ போற? நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? ஓ அப்படியா, நான் எல்லாத்தையும் கூப்பிடுறேன், இதே பதில் சொல்றீங்களா? ஏய், ஐயோ கடவுளே, என்னால வாழவும் முடியல, சாகவும் முடியல. ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்ன வேணும்? யாரு நீ? அத சரி, நீ எதுக்கு சாவ போன? நான் எதுக்கோ சாக போன, உனக்கு எதுக்கு? நீ யாரு? நான் யாரோ இருந்துட்டு போறேன், நீ எதுக்கு சாவ போற சொல்லுமா? எனக்குன்னு யாரும் இல்லை. அப்பாவும் சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு. அம்மாவும் கேன்சரில் ரீசண்டாக இப்போ தான் இறந்தாங்க. இந்த சொசைட்டியில் ஒரு பொண்ணாக தனியாக வாழ்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அம்மா அப்பாவும் லவ் மேரேஜுங்கனால சொந்தக்காரங்க யாரும் கண்டுக்கிறதில்ல. வாழ்ந்து நான் என்ன பண்ண போகிறேன்? அதனால தான் இந்த முடிவெடுத்தேன். காதலோ கல்யாணமோ ஏதோ ஒன்று பண்ணிக்க வேண்டியது தானே? கல்யாணமா காதலாம், அப்படியும் ஒருத்தன் என் லைஃப்பில் வந்தான். ஆனால் அவனும் கடைசியில் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான். நம்ம லைஃப்பில் நம்ம அப்பா அம்மாவை தவிர நமக்குமே யாரும் இருக்க மாட்டாங்க. யாருமே இல்லை. கை நிறைய சம்பாரித்து எனக்கு என்ன பிரயோஜனம்? பணம் இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை. பாசம் காட்டுறதுக்கு யாரும் இல்லை. கை நிறைய சம்பாதிக்கிறியா? எவ்வளோ சம்பாதிக்கிற? மாதமானால் 30,000 சம்பாதிப்பேன். ஆனால் என்ன பண்ணட்டும், சம்பாரித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆசையாக ஏதாவது வாங்கி கொடுக்கறனாலும் எனக்கு அப்படி யாரும் இல்லை. பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? உனக்கு பணம் இருந்து யாரும் இல்லை, எனக்கு எல்லாம் இருந்து பணம் இல்லை, அதனால தான் திருட வந்தேன். என்னது, திருட வந்தையா? 11 மணி ஆயிடுச்சு, திருட வராமல் எனக்கு குச்சை சிக்க வருவாங்க. எந்த வீடாக இருக்கும் இது? இன்ஃபார்மருக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். ரிங்கு போகுது, எடுக்க மாட்டேங்கிறானே. சரி, ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே போடுவோம். எந்த வீட்டுக்குள்ளே போடுறது? எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. தப்பான அட்ரஸ் கொடுத்துட்டானா, இல்லை நம்ம தப்பான இடத்துக்குல வந்துட்டோமா? என்ன பண்ணலாம்? ஏய், அட பாவி, உனக்கு என்னப்பா கை நிறைய சம்பாதிக்கிற? எனக்கு அப்படியா? அப்பாவுக்கு கை கால் வழங்காது, அம்மாவுக்கு காது கேட்காது, தம்மின்னு ஒருத்தருக்கும் எதுக்கும் உதவமாட்ட உதவக்காரன். ஓ அப்படி சொல்ல நினச்சியா? சும்மா சொன்னேன், அப்படி சொல்ல நினச்சி கூட பார்க்காத. எல்லாம் நல்லா இருக்காங்க, எனக்கு தான் வேலைக்கு போக சோம்பேறித்தனம், அதனால தான் திருட தொழிலுக்கு வந்துட்டேன். திருடுறதுக்கு பதில் கம்மனு செத்தே போயிடலாம். உன்ன மாதிரி சாவறதுக்கு இந்த மாதிரி வாழ்றது தப்பே இல்லை. திருடுறது பெருமையாக பேசுகிற, உழைப்புங்கிறது நம்மளுதான் இருக்கணும், மற்றவங்க உழைப்பாக இருக்கக்கூடாது. இந்த உழைப்பை நீ ஏன் மற்ற வேலையில் போடக்கூடாது? ஐய, சாவப்போற நீ எல்லாம் அட்வைஸ் பண்ணுறியா? உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யுது, யாரும் சாகணும்னு முடிவு எடுக்கிறது இல்லை. அதையும் தாண்டி எல்லாம் சமாளித்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. சாவுன்னும் பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது, எப்படி வாழணுங்கிற மூலம் கற்றுக்கோ. அதுக்காக திருடக்கூடாது, உழைக்கணும். நீ தான் உழைக்கிற, அப்புறம் ஏன் சாவ போகிற? இங்கே பாரு, இரு 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 இரு, என் இன்ஃபார்மர் கால் பண்ணுறான். நான் எப்போ ஃபோன் பண்ணேன், இவன் எப்போ ஃபோன் பண்ணுறான் பாரு. நான் எப்படா ஃபோன் பண்ணேன், நீ எப்படா ஃபோன் பண்ணுற? அட்ரஸ் என்னமோ தப்பாக அனுப்பிச்சிட்டு இருப்ப போல பாரு. நான் ஏதோ அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கேன்டா, அதுக்கு பக்கத்து பில்டிங்கா? அட பாவி டே, என் நேரமே வேஸ்டாக போச்சு, இங்கே வந்து ஒரு பைத்தியத்தை மாட்டிக்கிட்டேன். ஆ, பைத்தியமா? சரி கிளம்புவோம். உன்னால நீ என் பொழப்பு போச்சு, என்னமோ நீ போ. சாவுறதா சாவுற, இல்லை எதுக்கு தானத்தை வந்து வச்சுட்டு சாவுற?
அது வந்து வாடகை வீடு. ஐயோ, சாம்பத கூட இதெல்லாம் பார்த்துட்டா சாகுற, இவ்வளோ நல்லவங்களா நீங்க? தோ இப்போதான் வீட்டிலேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம், ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டுருக்குறேன். இல்லைடி, எந்த பிரச்சனையும் கிடையாது. லீகலாக என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ எல்லாத்தையுமே எடுத்தாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆ, அட்மிஷன் போட்டாச்சு, எந்த கவலையும் கிடையாது. ஆமாண்டி, புரியுது, நீ சொல்கிறது இப்போ தான் எனக்கு புரியுது. ஆ சரி, ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன், வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம். ஏய், நீ இங்கே இங்கே சுசட்பட்டி? இங்கே தான் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. ஆமாம், நீ இங்கே? அதை ஏன் கேட்குற? என் கதையே மாறி போச்சு. நீ சொன்ன அது சரின்னு பட்டுச்சு, அதனால தான் டீக்களை சேர்ந்துக்கிட்டேன். திருநாளும் ஒரே உழைப்பு தான், வேலை செஞ்சாலும் ஒரே உழைப்பு தான், அதனால தான் வேலைக்கு சேர்ந்துட்டேன். உன் வீட்டிலேருந்து வந்து ஒரு வாரம் யோசிச்சு பார்த்தேன், சரின்னு பட்டுச்சு, அதனால தான் வேலைக்கு சேர்ந்தேன். இப்போ தான் சம்பாதிக்கிற பணத்தோட அருமை தெரியுது. பாரு, இப்போ கூட பக்கத்தில் கட்டுற வேலை நடந்துட்டு, அதுக்கு தான் எங்கள் ஓனர் டீயும் வடையும் கொடுத்துட்டாரு, அதுக்கு தான் போயிட்டுருக்கிறேன். சரி, இன்னும் நீ சாவலை? நீ சொல்கிறதும் சரின்னு பட்டுச்சு, அதனால தான் அனாதாசிரமத்துலேருந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்தேன். இப்போது அந்த குழந்தை எனக்கும் எனக்கு அந்த குழந்தைன்னு நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். இப்போது வாழலாங்கிற ஆசை அந்த குழந்தையை பார்த்தே எனக்கு வந்துருச்சு. சரி, வரேன். அக்கா? இல்லை பரவாயில்ல. இல்லை வச்சுக்கோங்க, எங்கள் ஓனர்கிட்ட நான் பேசிக்கிறேன். இல்லை இருக்கட்டும், வேண்டாம். காசு பரவாயில்ல, எனக்காக குழந்தைட்டு போய் கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். அந்த வாழ்க்கையை நம்ம உழைப்பில் வாழணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். திடீர்னு சந்திச்சுக்கிட்ட ரெண்டு பேர் ஒருத்தருடைய வாழ்க்கையில் இன்னொருத்தர் ரொம்ப அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்போ புரியலை. இன்னும் எத்தனை தேடல்களை, எத்தனை திருப்பு முனைகளை, எத்தனை ஆச்சரியங்களை வச்சுருக்குதோ இந்த அழகான வாழ்க்கை.